நான் உங்களை தமிழ் மகனின் அகர் முதல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ டுடே என்ன ப்ரீவியஸ் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியஸ் பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கு டவுட் கிளியர் பண்ணி தரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி சுல்தானியர் கால பண்பாடு பற்றி சொல்லியிருந்தோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி சுல்தானியர் கால பண்பாட்டுக்கு 1206 1526 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய கால பண்பாடு இருந்திருக்கு. பாபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய ஆட்சி வந்து முடிவு கொண்டு வந்து முகலாயர் காலத்தை வந்து கிரியேட் பண்ணார். யாருன்னா நம்ம டெல்லி சுல்தானியில் வந்து இப்ராஹிம் லோடி தான் வந்து டெல்லி சுல்தானியோட கடைசியாக இருக்கு. அவர்கிட்ட வந்து போரிட்டு தான் வந்து பாபர் வந்து வென்று வந்து முகலாயர் வந்து வம்சத்தை தோற்று வச்சிருப்பாரு. இந்த 1526 முக்கியமான ஒரு இயர். இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய ஆட்சி வந்து முடிவு கொண்டு வந்த வருடம். இதுதான் முகலாயர் வம்சம் கொண்டு வந்தது. இதுதான் பாபர் வந்து முதலாம் பானிபட் போர் அந்த போர் மூலியமாக தான் வென்றிருப்பாங்க முகலாயர் வம்சத்தை. அது வந்து ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து அதோட அங்கே அவங்க என்னென்ன நூல்கள், அவங்க என்ன இசைக்கலை, அவங்க என்னென்ன பயின்றாங்க, பொருளாதாரம், அதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பரணி வந்து பார்த்தீங்கன்னா தாரிக்குல் ஹிந்து அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதேமாதிரி ஹாசன் நிசாமி வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்ஷுல் மாசிர் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாரு. மின்கத் சிராசூஸ் அப்படிங்கிற தபத்தி நாசிரி அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாரு. அமீர் குஷ் வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் நாமா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. அல்பரணி வந்து பார்த்தீங்கன்னா தாரிக்குல் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாரு. அல் உல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா உல் ஹிந்து அப்படிங்க பெரிய இந்து, பெரிய ஹிந்து அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாசன் நிசாமி நிசமி அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்ஷுல் ஓகேவா தாஜ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இது புரியுதோ அதுமாதிரி ஷார்ட்கட் நான் வச்சு படிச்சுக்கோங்க. இல்லை இப்படியே படிக்கிறது உங்களுக்கு மெமரியாக இருக்கணும், இப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மின்கச் ராஸ் ஊஸ் அப்படின்னா தபத்தி நெஸ்ரி, அமீர் குஷ்ரு வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் நாம, இந்தமாரி நூல்கள்லாம் இவங்க எழுதியிருப்பாங்க. இந்த நாலுமே மிக முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நிலையை வந்து விளக்கி யாருன்னா இஃபான் பதுசாங்கிற அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயண குறிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நிலை வந்து பார்த்தீங்கன்னா இஃபான் பதுசா அப்படிங்கிற பயண குறிப்பில் வந்து எழுதியிருப்பார் அவர். அதேமாதிரி அப்துல் ரசாக், அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை, அவர்களின் நிலை, பண்பாட்டு முறை, இதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குறிப்பிடலாமல் அப்துல் ரசாக் வந்து எழுதியிருப்பாரு. சிவகாசி செப்பேடு தமிழ் கூடல் நகர் என்று மதுரையை சொல்கிறது. இது வந்து மிக முக்கியமாக இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவகாசி செப்பேடு எதை சொல்லுதுன்னா தமிழ் கூடல் நகர் என்று மதுரையை சொல்கிறது தான் சிவகாசி செப்பேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிரிவு, அதாவது டெல்லி சுல்தான்களோட ஆட்சி பிரிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்தா, இக்தா கீழே சிக்குகள், இக்தா சிக்குகள்னா மாவட்டம், மாவட்டம் கீழே பகானா வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள் கீழே கிராமங்கள் சொல்லுவாங்க. இந்த சிக்குகளை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தா வந்து பார்த்தீங்கன்னா இக்தா தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தான் இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே தான் வந்து இக்தா தார் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கியிருக்கும். இக்தா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க கீழே சிக்குகள் பர்கானா கிராமங்களை வந்து டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் நயிப் சுல்தான், சுல்தானுக்கு அடுத்தவர், இது முக்கியமானது பொறுத்துகள் கேட்பாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நயிப் சுல்தான், நயிப் சுல்தான் யாருன்னா சுல்தான் அதாவது தலைவருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லா உரிமையும் பெற்றிருப்பாரு. அதேமாதிரி வாசிர் அப்படின்னா நிதி அமைச்சர் தான் வாசிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிஸ் இ மாலிக், மாலிக் யாருன்னா தலைமை தளபதி தான் மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. திவான் இன்ஷா, திவான் இன்ஷா வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா திவான் இன்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிர்வாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா திவான் இன்ஷா. திவானி விசாலத் அப்படின்னா சமயத்துறை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திவானி விசாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி தலைமை காசி யாருன்னா நீதித்துறை தலைவர் தான் வந்து தலைமை காசின்னு சொல்லுவாங்க. ஃபாரித் ஐ முமலிக் அப்படின்னா உளவுத்துறை, ஃபாரித் ஐ முமலிக் அப்படின்னா உளவுத்துறை. இவங்கெல்லாம் யாருன்னா அமைச்சர்கள், எங்கள் டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் வந்து மன்னருக்கு கீழே அமைச்சர்கள், அவங்களோட பதவிகள், அவங்க வந்து எந்தெந்த துறையை சேர்ந்தவங்க, இது வந்து மிக முக்கியமானது, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் 4 பிரிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இக்தா அப்படி இருக்காங்களா, இக்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ஊதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலம் வந்து வழங்கப்பட்டன இக்தாக்களுக்கு. காலிசா அப்படின்னா என்னன்னா அரசு நிலங்கள், அதாவது மைய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள நிலங்கள் தான் வந்து காலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு வழி இந்த 4 பிரிவு இருக்குல்ல, இந்த மிக முக்கியமானது பொருளாதாரத்தில் இந்த நிலத்தை வந்து 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. முதல் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா இக்தா, இக்தா வந்து என்னன்னா அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊதியமாக பணமாக கொடுக்காம அவங்களுக்கு நிலம் தான் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலிசான்னா அரசு நிலங்கள், நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் இருக்க நிலங்கள், அதுதான் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அது வந்து வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலங்கள் தான் காலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு வழி ஜாமீன்தார் நிலங்கள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜமீன்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை வச்சிருப்பாரு, அவங்க பையன் அதுமாரி வந்து அது வந்து அந்த நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தானுக்கு கட்டுப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனம் அப்படின்னா சமயம் அறக்கட்டளை இந்த மாதிரி ரிலீஜன்ஸ் இருக்குல்ல, அவங்க வயசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி சீர்திருத்த முறை வந்து யார் அறிமுகம், மிக முக்கியமானது டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி நிறையா பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி சீர்திருத்த முறை வந்து அறிமுகப்படுத்தியும் அலாவுதீன் கில்ஜி. ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து சரிக்கு சமமாக வந்து இப்போ 1 கிலோ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த 1 கிலோ கம்மியாகவோ இல்லாமலோ இல்லை அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த இடைக்கு இடம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுமாரி குறைவாக இல்லை 1 கிலோவுக்கு கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த அலாவுதீன் கில்ஜி கடுமையான தண்டனையாக வந்து எவ்வளோ கிலோ வந்து குறையுதோ, எவ்வளோ கிராம் குறையுதோ, அந்த கிராம் அவருடைய யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்க சதையிலேருந்து எடுத்து போடுவாங்க. இந்த காலத்தில் வந்து இந்த பயத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி சீர்திருத்த முறை வந்து
அப்போ வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி சீர்திருத்தம் யார் வந்து அறிமுகப்படுத்தான்னு கேட்டேன், டெல்லி சுல்தானுக்கு நம்ம அலாவுதீன் கல்ஜின் தான் சொல்லணும். அதுக்கடுத்து அங்காடிகளை யார் வந்து நிர்வகிப்பாங்க, இப்போ உங்கள் ஒவ்வொருத்துக்கும் மண்டி இருக்கும் ஓகேவா. மண்டினா அப்படின்னா இப்போ ஒரு சந்தைப்படுத்தலாம், சந்தையில் வந்து ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொருள் முக்கியமான எல்லா பொருளையும் வந்து ஒருத்தர் வந்து வச்சுப்பார் அந்த மண்டியில். அந்த மண்டி வந்து நிர்வகிக்கிற வந்து ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் பார்த்தீங்கன்னா சதானா இ மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காடியில் நிர்வகிக்கப்படுற பேர் என்னன்னா சதானா இ மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமாக்கி சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியவர் டெல்லி சுல்தான்கள் யாருன்னு கேட்டால் நம்ம அலாவுதீன் கில்ஜி தான். அதான் சொன்னால இதே மாதிரி தான் அங்காடி சீர்திருத்த மாதிரி இதே மாதிரி டெல்லி சுல்தான் நல்லது செஞ்சிருப்பாரு யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அதுக்கடுத்து அமீர் குஷ்டோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அபுல் காஷன் யாமினி குஷ்டு அப்படிங்கிறது அமீர் குஷ்டோட இயற்பெயர். இது வந்து ஒரு பாரசீக மொழி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜி பற்றி எழுதிய தாரிக்யூ அலாய் நூல் வந்து அமீர் குஷ்டு தான் எழுதியிருக்காரு. யார் அலாவுதீன் கில்ஜி பற்றி எழுதிய தாரிக்கி அலாய் யாரை பற்றி எழுதினாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பற்றி எழுதியிருக்காங்க. இது யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்டு வந்து எழுதியிருக்காரு. அதேமாதிரி பாரசீக மொழி கவிதை கஜல் என்ற புதிய இசை தொடங்குவதற்கு இது வழிகொலியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்காடி சீர்திருத்த முறை, அமைச்சர்கள் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அது ஆட்சி முறை, இதெல்லாம் பற்றியும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இதே கண்டினியூஸோட அடுத்து டெல்லி சுல்தான்கள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இந்த செஷனில் ஏதாவது டவுட், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தாலும் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் க்ளியர் பண்ணுறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.